சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய வங்கி பாத் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இந்த வங்கி பாத் பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபிங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய பிரிஞ்சால் ரைஸ் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். அது மட்டும் இல்லாம இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடங்க. செய்யக்கூடிய வங்கி பாத்துக்கு சைடிஷா பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வெள்ளரிக்காயும் தயிரும் சேர்த்து நான் இன்னைக்கு சர்வ் பண்ண போறேங்க. சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த வங்கி பாத் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. வங்கி பாத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. பொருட்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து இந்த வங்கி பாத் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா, நம்ம பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோ எண்ணெய் எதுவும் சேர்த்தாம நம்ம எடுத்திருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாத்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்திக்கலாங்க, கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம் கியூமின் சீட்ஸ், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பெங்கால் கிராம், ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உதிர்தால், கால் டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கேங்க, பெப்பர்கார்ன். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, மூணு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய், கலருக்கு ரெண்டு காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. சோ இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் சேர்த்தாம வறுத்து எடுக்கும் போது, நம்ம இதை அதிக அளவுல செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வேணுங்கிறப்ப எல்லாமே நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் வறுக்கும் போது உங்களோட ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பைசஸ் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கிறேங்க பப்பி சீட்ஸ், கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் நான் இப்ப இது கூட சேர்த்திடலாங்க, ஃபெனுகிரிக் சீட்ஸ். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. ஸ்பைசஸ் எல்லாமே வறுபட்டதையும் இது ஒரு அருமையான மணமா இருக்குது. கூடவே நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பீனட்ஸை நம்ம இப்ப வறுத்து இதனோட சேர்த்திடலாங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா நம்ம துருவி எடுத்துருக்கோங்க. இதையும் நம்ம இதனோட சேர்த்து ஒன்னு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹோல் ஸ்பைசஸ், அதனோட எடுத்த தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம அருமையா வறுத்து எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்மளோட வங்கி பாத் செய்யறதுக்கு நம்மளுக்கு புளி தேவைப்படுங்க. அதனால நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க. இதைய நம்ம நல்லா தண்ணியில சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நான் நல்லா இதைய கரைச்சி எடுத்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு நான் செய்யக்கூடிய வங்கி பாத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்கள் எடுத்திருக்கேங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய்களை நம்ம நல்லா நீல வாக்கில், ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி, கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் சேர்த்து, நார்மலான வாட்டர்லங்க தண்ணியில் நீங்கள் சேர்த்து அந்த கத்திரிக்காயை வச்சிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் மாறாமல் நம்மளுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அதை ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வங்கி பாத் செய்யறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுள்ள ரைஸை நல்லா ஊற வச்சு நம்ம சாதமாக வடித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம சாதமாக வடித்து எடுத்து அதை நல்லா நம்ம ஆற விட்டு செய்யும் போது நம்மளுடைய சாதம் குழஞ்சு போகாமையும் உடஞ்சு போகாமையும் ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்மளுடைய வங்கி பாத்தை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் பேனை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. நம்மளுடைய வங்கி பாத் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொறிஞ்சதையும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாங்க. அது கூடவே ஒரு 10-12 முந்திரியையும் நம்ம இதனோட சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா செவந்து வறுபட்டுருச்சுங்க. இப்ப இது கூடவே நான் வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திடலாங்க. இப்ப நம்ம சேர்த்தின பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்ப அடுத்ததா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய்களை நம்ம இப்ப உள்ள சேர்த்திடலாங்க, பிரிஞ்சால்ஸ். இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட கத்திரிக்காய்களை 1-2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாங்க. இப்ப இந்த காயை வதக்கும் போதே நம்ம இது கூடவே உப்பு சேர்த்து வதக்கும் போது நம்மளுடைய கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருங்க.
ஸோ இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி நம்மளுடைய கத்திரிக்காயை ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுடைய கத்திரிக்காய்கள் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி சேர்த்திக்கிறேங்க, வெல்லம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த புளித்தண்ணியையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட புளித்தண்ணியோட நம்மளுடைய கத்திரிக்காய் அதனோட சேர்ந்த பொருட்கள் எல்லாமே ஒரு 1-2 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி 1-2 நிமிஷம் நம்மளுடைய கத்திரிக்காய் அதனோட சேர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்மளுடைய கத்திரிக்காய் நம்மளுடைய புளித்தண்ணியில அருமையா வெந்து அருமையான ஃப்ளேவரா அட்டகாசமா நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வங்கிபாத் செய்யும் போது நம்ம சேர்த்திருக்கக்கூடிய கத்திரிக்காய், வெல்லம், புளி, அதனோட பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்தும் போது அருமையா கம கமனு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலா பவுடரை நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திடலாங்க. இப்போ அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா உப்பு எல்லாத்தோட சேர்ந்து நம்மளுடைய கத்திரிக்காய் இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 1-2 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாமே நம்மளுக்கு அருமையா கத்திரிக்காயோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வங்கிபாத்துக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து ஆற வச்சிருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸை நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சுங்க. அதை இப்போ இதனோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சாதத்தோட நம்மளுடைய மசாலாவையும் நம்ம நல்லா சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சாதத்தை நம்ம அருமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நம்மளுடைய வங்கிபாத் ரொம்ப அருமையாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. அருமையாக அட்டகாசமான ஃப்ளேவரில் நம்மளுக்கு நம்மளுடைய வங்கிபாத், பிரிஞ்சால் ரைஸ், கத்திரிக்காய் சாதம் ரொம்ப சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் வர மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.